அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள பள்ளிவாசல். அஸ்வசம நலன்புரி திட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக பதற்றம், வீதிக்கிறங்கிய ஊழியர்கள். கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருவர் உயிரிழப்பு. வெடுக்கினாரிமலை விவகாரம், பூசகர் உள்ளிட்ட 8 பேரிற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொடர்பில் வெளியான தகவல். பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம், ஒரே இரவில் 60 சுட்டுக்கொலை. பால்மாவின் விலையை குறைக்க தீர்மானம். நாடளாவிய ரீதியில் 1101 பேர் கைது. முதல் 3 மாதங்களில் 30 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு ஜாமியுஸ் சலாம் ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்பாக உள்ள வீதியானது பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் காரணமாக மட்டக்களப்பு வின்சன்ட் தேசிய பாடசாலைக்கு வரும் மாணவர்கள் காலையிலும் பாடசாலை விடும் நேரத்திலும் வீதியில் நெரிசலை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது பள்ளிவாசலுக்கு முன்பாக உள்ள நடைபாதையில் தேங்காய் மட்டைகள் கொண்டு குவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் பெரிதும் சிரமப்பட்டு கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீதியூடாக செல்லும் மாணவர்கள் உள்ளிட்ட பாதசாரிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு இதற்கு உடனடியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை உரிய தீர்வை மேற்கொள்ள வேண்டுமெனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான 2ஆம் கட்டத்துக்கான கொடுப்படவுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவுக்கான 2ஆம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இந்த மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதற்கமைய சுமார் 2 மில்லியன் பயனாளிகள் அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2வது கட்டத்தின் கீழ் அந்த எண்ணிக்கையை 2.4 மில்லியனாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 205 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய வரிகளுக்கு எதிராகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்திய ரொக்ஸான் பெல்லென பதவி விலகக் கோரியும் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக சுகாதார ஊழியர்களால் இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சு, மத்திய வங்கி உள்ளிட்ட பல நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அண்மை நாட்களில் அரசாங்கம் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் போதைப் பொருள் உட்கொண்ட இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உடுமுள்ள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட அழகு நிலையம் ஒன்றின் முகாமையாளரான ஹெட்டியாராச்சி ராசாங்கிகா ருக்ஷானி என்ற 27 வயது யுவதியும் மற்றும் தெஹிவலையில் வசித்து வந்த சமீந்து திரங்க ஃபெர்னாண்டோ என்ற 22 வயதுடைய இளைஞருமே உயிரிழந்துள்ளனர். போதை மருந்துகளை உட்கொண்டதன் பின்னர் சுகவீனமடைந்த இருவரும் சம்பவ இடத்தில் இருந்தவர்களினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி இவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் மாளிகந்த நீதவானினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இருவரின் பிரேத பரிசோதனைகளை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். வவுனியா வடக்கு வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஆலயத்திற்குள் நுழைந்த போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வழிபாட்டில் ஈடுபட்ட ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்திருந்தனர். அவர்களை கடந்த 9ஆம் தேதி சனிக்கிழமை வவுனியா நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் விசாரணைகளை நிறைவு பெறாத காரணத்தினால் இன்று வரை அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காலை 9 மணி முதல் 3 தடவைகள் குறித்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் அங்குள்ள தொல்பொருள் சின்னங்களை சேதப்படுத்தியதாக அன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இதனையடுத்து குறித்த 8 பேரையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது நிறுவனத்தின் செயற்பாடுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலை விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாரடி சில்வா விடுத்துள்ளார். அவர் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில்,
தேசிய விமான சேவை வழங்கும் 510 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை உள்வாங்குவதன் மூலம் அரசாங்கம் தேவையான உதவிகளை வழங்கியுள்ளதால் முன்னேற்றம் காட்டப்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடும் நிலவும் வெப்பநிலை காரணமாக பிள்ளைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படலாம் என வைத்தியர் சன்னடி சில்வா எச்சரித்துள்ளார். இந்த மோசமான நிலைமை வெப்ப அதிர்ச்சி, வெப்ப பக்கவாதம் அல்லது துரதிருஷ்டவசமாக மரணத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பிள்ளைகளை வெளி நடவடிக்கைகளுக்கு அழைத்து செல்வதாயின் காலை வேளையில் அதனை மேற்கொள்ளுமாறு வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். பாடசாலைகளில் பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. அதனால் பிள்ளைகள் அதிகமாக வெயிலில் உள்ளனர். இவ்வாறான நிலையில் சுற்றுச்சூழலில் வெப்பம் அதிகரிப்பதால் அவர்களுக்கு சோர்வு அதிகரிக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் வெவ்வேறு இடங்களில் ஒரே இரவில் 6 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. காலி மாவட்டத்தில் 4 பேரும் கம்பஹா மாவட்டத்தில் 2 பேரும் நேற்றிரவு இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். காலி எல்பிடி பிடிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுவள பிரதேசத்தில் கடையொன்று அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் சம்பவ இடத்திலும் மற்ற நபர் வைத்தியசாலையிலும் இறந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த படுகொலைக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகள் இந்த வாரம் முதல் குறைக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பால்மா இறக்குமதி தொடர்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை கிலோ ஒன்றின் விலை 100 ரூபாய் தொடக்கம் 150 ரூபாவாக குறைக்கப்படவுள்ளது. இந்த விலை குறைப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரப்படும் யுக்தி என்ற விசேட நடவடிக்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1000க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நடவடிக்கையினை யுக்திய விசேட அதிரடிப்படையினர் மற்றும் எஸ்டிஎஃப் போலீசார் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். இதன்போது மொத்தமாக 1101 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் பல்வேறு பகுதிகளிலும் 30 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 21 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் சட்டத்தரணிகால் தல்துவு தெரிவித்துள்ளார். 30 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 17 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய 13 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் சட்டத்தரன் நிகால் தல்துவ மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.